இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்க போற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவரோட கதையில கலைஞர் எம் கருணாநிதி அவரோட திரைக்கதை வசனத்துல ஸ்ரீராமுலு நாயுடு அவர்களே டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி சுப்பையா நாயுடு அவங்க இசையமைச்சு எம்ஜிஆர் சக்கரபாணி பானுமதி இவங்க நடிப்புல வெளிவந்த மலைக்கல்லன் திரைப்படம் தேசிய கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாவல் தான் மலைக்கல்லன் இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை கல்வி வகுப்புகளில் பாடத்திட்டத்தில் ஒரு பெரும் பகுதியாக மாறுச்சு பக்ஷிராஜா ஸ்டுடியோஸோட ஸ்ரீராமலு நாயுடு அவர்கள் இந்த மலைக்கல்லன் நாவலை வந்து கலைஞர் எம் கருணாநிதி அவர்கிட்ட கொடுத்து திரைக்கதை வசனமும் எழுத சொல்றாரு தமிழ் சினிமாக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த முதல் திரைப்படம் மீது ஜனாதிபதி அவர்கள்ட்ட இருந்து சில்வர் மெடல் வாங்கின முதல் முதல் தமிழ் திரைப்படமும் இது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மூன்று வேடத்தில் நடிச்சிருந்தாரு ஒன்று மலைக்கல்லன் இன்னொன்று அப்துல் ரஹீம் மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா குமார வீரா இந்த படத்தோட திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஹாலிவுட்டில் ரிலீஸான த மார்க் ஆஃப் ஜாரோ அப்படின்ற திரைப்படத்தோட தழுவலாக அமைஞ்சிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ராஜகுமாரி மந்திரி குமாரி மருதநாட்டு இளவரசி அப்படின்னு மூன்று வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆருக்கு அடுத்த நான்கு ஆண்டுகள் தோல்வி படங்களாக தான் அமைஞ்சது அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரி நாம் பணக்காரி ஜெனேவா அப்படின்ற நான்கு தோல்வி படங்கள்ல அவர் சிக்கிக்கிட்டாரு என் தங்கை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வெளிவந்த படம் மற்றும் கொஞ்சம் நல்லா ஓடுது கட்டாயமா ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருந்த சமயத்துல தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு மலைக்கல்லன் படம் வந்து அமைஞ்சது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு எம்ஜிஆருக்கும் உச்ச நட்சத்திரம் அப்படின்ற அந்தஸ்தை இந்த படம் பெற்று தந்தது மூன்று வேடங்களில் தன்னோட அசூர நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவர்கள் மலைக்கல்லன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கையில பயங்கர திருப்பு அமைஞ்சிருந்தது அவரை ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தின படமும் இதுதான் டிஎம் எம் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து எம்ஜிஆருக்காக முதல் முதல்ல இந்த படத்துல தான் பாடியிருந்தார் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்றது தான் அந்த பாடல் இந்த பாடலோட வெற்றிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரு டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆருக்காக நூற்று கணக்கான பாடல்கள் பாடியிருந்தார் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்ற தத்துவ பாடல் பயங்கர வெற்றி னால தன்னோட அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக ஒரு தத்துவ பாடல் இருக்கணும் அப்படின்றத எம்ஜிஆர் வலியுறுத்தி இருந்தார் கோயம்புத்தூரை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன காரணத்தினால தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி சிங்களம் இந்த மொழிகள்லாம் ரிலீஸ் ஆகியும் கூட பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் பானுமதி அவர்கள் ஜோடி வந்து இந்த படத்தில் வந்து பெரிதும் பேசப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்களில் ஜோடியாக நடிச்சு சூப்பர் ஹிட் ஜோடியாவும் மாறி இருந்தாங்க கல்லன் படத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தி ரைஸ் நல்ல சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க